ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஒரு க்ரீமியான தக்காளி சட்னி செய்ய போகிறோம். அது எப்படின்னு பார்த்துக்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயம், தக்காளி, கேரட், பூண்டு, இஞ்சி, சில்லி அண்ட் கறி லீஃப். இப்போ நான் வானல் வச்சுருக்கேன். வானல் லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதை வதக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு சில்லி போட்டு நான் வதக்கிக்க போகிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சில்லி போட்டுக்கோங்க. நான் வந்து 3 சில்லி தான் போட்டிருக்கேன் அண்ட் ஆனியன் போட்டிருக்கேன். ஆனியனும் சில்லி இப்போ வதக்கிட்டு அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா கார்லிக் ஆட் பண்ண போகிறோம். கார்லிக்கும் ஜிஞ்சரும் ஆட் பண்ண போகிறோம். அதுவும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. ஆனியனும் கார்லிக்கும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் வந்துட்டு கேரட் ஆட் பண்ண போகிறேன். கேரட் கூடயே வந்துட்டு டொமேட்டோவும் ஆட் பண்ணிவிடுங்க. அதனால் ஜஸ்ட் அது வந்துட்டு வதங்கினா மட்டும் போதும். ரொம்ப அது வந்துட்டு குழையணும்னு அவசியம் இல்லை. அது நல்லா வதக்கி விட்டுகிட்டே இருங்க. அடி பிடிக்காத அளவுக்கு பார்த்துக்கோங்க. மூடி போட்டு கூட வதக்கி விடுங்க. அப்போ தான் நல்லா அதை வதங்கி வரும். நல்லா அதை வதக்கி விட்டுகிட்டே இருங்க. அடி பிடிக்காத அளவுக்கு பார்த்துக்கோங்க. முடி விட்டு வேக வச்சிங்கன்னா அது சீக்கிரமாக வதங்கி வரும். ஒன்ஸ் நல்லா அது வதங்கினதுக்கப்புறம் அதை நீங்கள் வந்துட்டு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இப்போ நான் அதை பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். அதை ஆற வச்சுட்டு இருக்கேன். நல்லா சூடாக இருக்கும்போது அரைக்கக்கூடாது. ஸோ அதனால் நான் நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன். இப்போ நான் வந்துட்டு நான் அரைக்க போகிறேன். நான் எப்பவுமே வந்துட்டு அரைக்க முன்னாடி தான் சால்ட் ஆட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் வதக்கும் போது சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அது இல்லைனா இப்போ நீங்கள் அரைக்கும் போது சட்னியில் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய இஷ்டம் தான். சட்னியை நல்லா கிரைண்ட் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா
க்ரீமியாக சட்னி வந்திருக்கு. ஸோ இந்த டெக்ஸ்சரில் தான் வந்துட்டு நீங்கள் சட்னியை கிரைண்ட் பண்ணணும். ஒன்ஸ் சட்னி அரைச்சி முடித்ததும் நம்ம இப்போ தாளித்து வச்சிடலாம். இந்த அளவுக்கு திக்காக இருந்தாலும் ஓகே, பட் உங்களுக்கு தண்ணி நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினச்சிக்கணும், தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, அது உங்களுடைய இஷ்டம் தான். நான் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது வந்துட்டு தாளிக்கிறதுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு தாளிப்பு கரண்டி நான் வச்சுருக்கேன், அதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் அதில் ஊற்றிருக்கேன். கடுகு, உளுந்து, ஜீரகம் ப்ளஸ் வந்துட்டு கருவேப்பிலை போட்டு தாளிக்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் தாளிச்சுக்கோங்க. ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சட்னி ரெடி ஆகிடுச்சு, ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. நீங்கள் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த சட்னியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இது பிடிக்கும். கேரட் ஆட் பண்ணியிருக்கிறதுனால அது ரொம்ப க்ரீமியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.